நீங்க எப்படி தெரியுமில்ல புருஷனை கொண்டுட்டு பொண்டாட்டிக்கு நீவா ஒரு ஓட்ட போட்டு வீட்டில் படுத்துக்கிறது நாட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம் சிறப்பா பார்த்து அவன் தொட்டானா ஆடுறா இன்டர்நேஷனல் இசி பார்க்குறான் முன்னாடி எல்லாம் பெருந்தலைவர் காலத்தில் நாங்கள்லாம் தெருக்குழாயில் குடிச்சு தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அடி பைப்பை போட்டாங்க அப்புறம் திருகு பைப்பை போட்டாங்க இப்போ எல்லாம் தூர போட்டு முதலாளி நீ வித்துக்க பண்ணிட்டான் அது ஏன் மக்களுக்கு கிடைக்காத தண்ணீர் எப்படி முதலாளிக்கு மட்டும் கிடைக்குது நாலு பேர் வராங்க வந்தவங்க என்ன சொல்றாங்க கோவையில் நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவ கல்லூரி கட்டலான் இருக்கோம் நீங்க வந்து நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் போடுறோம் 20 லட்சம் போடுறோம் நீங்க ஒரு 80 லட்சம் போடுங்க நாங்கள் கட்டுறோம் இப்போ ஐயா கேட்குறாங்க கட்டி நல்லா வியாபாரம் பார்க்கலான்றியாலோ இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதி போட்டிருந்தீங்கன்னா நான் முடியாதுன்னு ஒரு பதிக்கடிதம் போட்டு வேலையை பார்த்துருக்கேன் எங்க என் மாவட்டத்தில் கடல் இருக்கு ஆனால் சூரிய ஒளி மூலம் கடல் நீர் வெப்பமாகி நீராவியாகி மேகமாக போவதை தடுத்து நிறுத்த எங்களுக்கு மழை இல்லை அந்த அந்த நீராவி அந்த மேகம் எங்க போய் மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு பேரரணாக நின்று அந்த மேகத்தை தடுத்து மலையாக பூமிக்கு இறக்குவதால் தேனி கம்பம் குமிழி எல்லாம் செழிப்பா இருக்குது நாங்கள் வறண்டு கிடக்கோம் அப்ப அந்த மலையை நொறுக்கிட்டா மழை பொழிவு நின்றும் அறிவுமில்ல ஆறுமில்ல நீருமில்ல சோறுமில்ல வயிறுமில்ல உயிருமில்ல வாழ்க்கையுமில்ல சாக வேண்டிதான் இது இந்த உயிரியல் அறிவியல் கோட்பாட்டை அறியாத இவர்கள் எல்லாவற்றையும் பணம் என்று பார்க்கிறார் மாற்றத்தை நீங்கள் விரும்புறீங்க மாற்றம் வேணும் ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் எதுல இருந்து இது மாற்றம் அதிமுக மாற்றி திமுக கொண்டாடுறது திமுக மாற்றி அதிமுக ஐயோ அது ஏமாற்று பெருத்த ஏமாற்று ரெண்டு பேருக்கும் கொள்கையில ஒரு மாறுபாடை சொல்லுங்க அரசியல் விமர்சகர்கள் கற்றிருந்த பிள்ளைகள் இங்க கொடியில அண்ணா இல்ல இங்க கொடியில அண்ணா இருப்பார் அவ்வளவுதான் எந்த மாற்றமும் கிடையாது இங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் இங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு இங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு இங்கேயும் முறையற்ற நிர்வாகம் இங்கேயும் வழக்கொள்ள இங்கேயும் வழக்கொள்ள இங்கேயும் சாராய ஆலை டாஸ்மார்க் இங்கேயும் சாராய ஆலை டாஸ்மார்க் இது ரெண்டுல தான் இந்த அரசுகள் பாஸ் மார்க் வாங்குது வேற என்ன என்ன கொள்கை மாற்று சொல்லுங்க என்ன கொள்கை மாற்று மாறி மாறி இவர்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கியதை தவிர நீங்கள் 50 ஆண்டுகளில் என்ன செஞ்சிருக்கீங்க தேர்தல் வருது மாறுதல் வருதா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆ மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதாரம் மரம் என் உயிர் என் மூச்சு காற்று என் ஆக்சிஜன் மரம் பறவை பச்சிகளின் கூடு அதற்கான உணவு ஆ மரம் நிழல் மரம் மழை மரம்தான் இந்த ஆலமரம் அரச மரம் தான் 24 மணி நேரம் மூச்சு காற்றை வெளியிடுது ஆக்சிஜனை தருது அதனால தான் நம்ம மூதாதைகள் குளத்தை வெட்டி ஒரு கோயிலை கட்டி அங்கே ஒரு ஆலமர அரச மரத்தை நட்டது காரணம் அதுதான் பிள்ளைகள் நல்ல காற்றை சுவாசிக்கணும்னு கோடை காலத்தில் கூட இந்த அரச மரத்துக்கள் இருந்தீங்கன்னா கொடுக்கணும்னு இருக்கும் காரணம் அதுக்கு வேர்க்கும் வேர்க்கிற மரம் தான் மலையை பூமிக்கு அறுவடை செய்து கொண்டு ஒரு மேகத்தறுவடை செய்து ஆனால் நாம் இவ்வளவு பார்க்குறோம் ஆனால் இவர்கள் மரம் காசு பணம் துட்டு வெட்டு என்று வெட்டி முழுக்க முடித்து விடுகிறார்கள் எத்தனை வாகனங்கள் போகுது எத்தனை மரங்கள் இருக்குது எண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போ மூச்சுத்திணறல் வரும் நுரையீரல் புற்று வரும் இதெல்லாம் தான் பிரச்சனை நம்ம தாத்தனும் பாட்டனும் அருவியில் குளித்தா ஆறில் தண்ணியை குடிச்சிருந்தான் கம்மாயில் குளித்தான் கிணத்துல குடித்தான் நம்ம குழாயில் குடித்தோம் இப்போ நம்ம வந்து போத்தலில் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் போத்தலில் இன்னும் 10 ஆண்டு கழிச்சு நம்ம பிள்ளை யார் குறவழியாக கடிச்சா ரத்தம் தான் குடிக்கணும் தண்ணி இருக்காது உலகிலேயே அதிகமாக நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியா இந்தியாவிலேயே அதிக நீரை உறிஞ்சி விற்கிற நாடு தமிழ்நாடு எவ்வளவு பேராபத்தை நோக்கி இவர்கள் அகற்றி கொண்டு போகிறார்கள் என்று பாருங்கள் தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது பூச்சிக்கு வண்டுக்கு பாம்புக்கு நாய்க்கு நரிக்கு மூஞ்சிருக்கு எலிக்கு ஓனானுக்கு குரங்குக்கு கொக்குக்கு சிட்டுக்கு மானுக்கு மயிலுக்கு யானைக்கு புலிக்கு கரடிக்கு எல்லாவற்றுக்குமான உயிர் தேவை இந்த மரத்துக்கு தேவை அந்த செடிக்கு தேவை அந்த கொடிக்கு தேவை எல்லாவற்றுக்குமான நீர் தேவை இப்போ சில மரங்கள் சில செடிகள் கொஞ்சம் தான் வேறு விட முடியும் ஆனால் நீ 1000 அடிக்கு கீழே குழாயை போட்டு உறிஞ்சி போத்தடைச்சு வித்திட்டினா இந்த மரம் எவ்வளவு தூரம் வேற இருக்கும் அப்ப அதுக்கு தண்ணி என்ன பண்ணும் எவ்வளவு கொடுமை நிகழ்ந்துருச்சு பாருங்க இந்த நாட்டில் வளர்ச்சி என்று இவர்கள் கட்டமைக்கப்படுகிறது என் அன்பிற்குரிய சொந்தங்களே நாம் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது தான் இவர்கள் டெவலப் வளர்ச்சி என்று பேசுகிறார்கள் அதான் இங்க இருக்கிற பேராபத்து இந்த நாடு ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலேயே 100 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க திட்டம் வச்சிருக்காங்க செல்போன் கொடுக்க திட்டம் வச்சிருக்கிறது இது ரெண்டு இல்லாம என்னால வாழ்ந்துட முடியும் ஆனால் நீரும் சோறு இல்லாம வாழ முடியாது அதுக்கு ஒரு திட்டமும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கிட்ட இல்லை
இந்த பிள்ளைகளிடத்து அதிகாரம் வந்தால் நான் உறுதியாக நெய்தல் படை கட்டுவேன். மீனவர் பாதுகாப்பிற்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நெய்தல் படை. அதில் மீனவர்களை மட்டும்தான் அதில் சேர்த்துப்பேன். அதில் அவர் கல்வி தகுதி பார்க்க மாட்டேன், உடல் தகுதி பார்க்க மாட்டேன். நீச்சல் தெரியுமா, படகு ஓட்ட தெரியுமா, நீ தான் படை வீரன், வா. நீ சாப்பிட சோறு கொண்டு வரியோ இல்லையோ இந்த அந்த குண்டை கையில் வச்சுக்க. அவன் தொட்டானா ஆடுறா, இன்டர்நேஷனல் இசி பார்க்குறா. சிறந்த பயிற்சியை கொடுத்து, சிறந்த ஆயுதங்களை கையில் கொடுத்து, படகுக்கு ரெண்டு பேரும் ஏற்றி விட்டு நம்ம பிள்ளைகளை தொட்டா அடிச்சிரு. அதை நான் பார்த்துக்கிறேன். அப்படி செய்ய ஒரு ஆள் இல்லை. அவன் எல்லை தாண்டி வரான், எல்லை தாண்டி வரான், எல்லை தாண்டி வரான்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் எல்லை தாண்டி வந்து என்னையை சுட்டு போறானடா. பாகிஸ்தான் உள்ள வந்தா எல்லை தாண்டிய தீவிரம், என் கடல் எல்லையில வந்து என் மீனவனை சுட்டு போறான், அதை எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இல்லையோ? அதை கேட்கறது இல்லை. இருக்கு. நாங்கள் காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளை, எங்களுக்கான காலத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உறுதியாக நாங்கள் வெல்லுவோம், அதில் எந்த மாற்றம் இல்லை. என்கிட்ட ஓட்டு காசு கொடுக்க காசு இல்லை. நாங்கள் பராரிகள், கையேந்தி பிச்சை எடுத்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இலவசம் தரமாட்டேன். மூணு தான், மூணு நாள் இலவசம் தான். ஒன்று கல்வி, ஆகச்சிறந்த கல்வி, உலகத்தில் முதலிடத்தில் தன்குறியாக இருக்குது உலகத்திலே கல்வியில். எங்கள்கிட்ட அதிகாரம் வந்த பிறகு தென்கொரியாவுக்கு முதல்ல உலகத்தில் எந்த நாடாக இருக்கு? தமிழ்நாடு தாங்க இருக்குது கல்வியில் என்று கொண்டு வருவோம். அது இலவசம். உயிர்காக்கும் மருத்துவம் ஒரு கோடியா, ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை இலவசம். ஆக சிறப்பாக தனியார் மருத்துவமனைக்கு போனால் செத்துருவோம், அரசு மருத்துவமனைக்கு போனால் தாண்டா புழப்பம்ங்கிற நம்பிக்கையை மக்கள் கொடுத்துருவேன். அது இலவசம். அதுக்கப்புறம் குடிநீர் விற்பனை கிடையாது. வந்தவன்னா முதலாளியெல்லாம் இழுத்து மூடு கிடையாது, பேன். நானே மக்களுக்கு குழாயை போட்டு வீட்டில் ஊற்றிடுற தண்ணி முடிஞ்சு. உலக நாடுகள்லாம் அப்படித்தான் பண்ணுது. வீட்டுக்கே குழாயை போட்டு கொடுத்துருது, கனெக்ஷனை கொடுத்துருது, அவன் பிடிச்சிக்கிறான். முன்னாடியெல்லாம் பெருந்தலைவர் காலத்தில் நாங்கள்லாம் தெரு குழாயில் குடிச்சுதான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அடி பைப்பு போட்டாங்க, அப்புறம் திருகு பைப்பு போட்டாங்க. இப்போ எல்லாம் தூர போட்டு முதலாளி நீ வித்துக்க பண்ணிட்டான். அது ஏன் மக்களுக்கு கிடைக்காத தண்ணீர் எப்படி முதலாளிக்கு மட்டும் கிடைக்குது? எங்கேருந்து வருது? சரி, பூமிக்கிலேருந்து உறிஞ்சிட, எத்தனை நாளைக்கு உறிஞ்சிடுவேன்? சரி, இந்த விற்கிற முதலாளியா, ஏய், 100 ஏக்கர் எடுத்து ஏரியை வெட்டி அதில் தேக்கி அந்த நீரை சுத்திகரித்து கொடுங்க, ஒரு ஒப்பந்தம் போடேன் இல்லை. பாருங்க, கொரியாவிலிருந்து ஒரு முதலாளி வந்து சென்னையில் ஹொண்டாயின்னு ஒரு கார் கம்பெனி வச்சிருக்கிறார். ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 450,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஆனால் அவன் 3 டன் எடையுள்ள கார் தயாரிக்கிறான். அப்போ எவ்வளவு தண்ணீர் போகுதுன்னு பாருங்க. ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார் ஏற்றுமதி ஆகுது. இந்த கொரியன் முதலாளியும் அவர் நாட்டில் தயாரித்து மற்றவங்களுக்கு ஏற்றுமதி செய்யலை, அவர் தண்ணி அவர் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இதுதான் வெர்ச்சுவல் வாட்டருங்கிறான், மறை நீருங்கிறான், கண்ணுக்கு தெரியாத களவு போகும் நீருங்கிறான். இந்த முதலாளிக்கு ஒப்பந்தம் போட்ட இந்த அதிகார இந்த அரசு கடல் இவனுக்கு எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்க அனுமதிச்சுட்டு எனக்கு கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக தரேன்னு அதுக்கு 50,000 கோடி ஒதுக்கி ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்ங்கிற அமெரிக்க முறையில் சுத்திகரித்து எனக்கு கொடுக்குது 8,000 கோடி. ஒரு மடக்கு தண்ணிக்கு நான் ஒவ்வொரு மடக்குக்கும் அமெரிக்காவுக்கு பங்கிட்டு இதை சுத்திகரிக்குது. இயற்கை ஒரு பேராற்றல் கொண்டது. அது சூரிய ஒளி, வெப்பம், நீராவி மேலே போகுது. இங்கே கடல் நீர் உபகரிக்குது, ஆனால் மேலே போய் வர்ற மலைத்துளி தூய நீராக இருக்குது. அதுவே இயற்கை சுத்திகரித்து பிடிச்சிக்க குடிச்சிக்கன்னு வீட்டு வாசலில் கொட்டுது. அதை சேமித்து வைக்காமல் கடலில் விட்டுவிட்டு மறுபடி கொழுப்படுத்த போய் அதை சுத்திகரிக்கிறது. நீரை குடிக்கும் போது மனித உணர்வுக்கு ஒரு ஆற்றல் வரும், ஒரு திறன் இருக்கு. அதில் அவன் சுத்திகரிக்கிறதுல அது செத்து போயிருது. இந்த தண்ணீரை குடித்தா தாகம் தான் நிற்கும் இல்லையே, தண்ணீரால் நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது, அதில் இல்லை. அப்போ அந்த இடத்துல இது என்னென்ன, சரி அவ்வளோ பெரிய முதலாளி தான் வராரில்ல, ஏன் நீ கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்திக்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே, அப்படி ஒப்பந்தம் போட வேண்டியதானே. இந்த கமிஷன் புரோக்கர்கள்ட்ட சிக்கிகரிச்சு முதலமைச்சர் என்பவர் அகில இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர், அகில உலக புரோக்கர். அங்கே போய் ஜப்பான் வா என் நாட்டில் தொழில் தொடங்கு, ரஷ்யா வா என் நாட்டில் தொழில் தொடங்கு, எல்லா நாடும் மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜெர்மன், இந்தியா மேக் இன் ஜெர்மன், மேக் இன் மேக் இன் ஜெர்மன். மற்றதெல்லாம் மேடு, இது மேக் இன். இது எதையும் மேட் பண்ணாது, இது எதையும் தயாரிக்காது. எப்படி எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிறேன் பாருங்க. எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறேன்.
நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், ஒரு ஓட்ட போட்டு வீட்டுல படுத்துக்கிறங்க, நாட்டை நாங்க பாத்துக்கிறோம். சிறப்பா பாத்து தூத்துக்குடியில கொண்டாந்து ஸ்டெர்லைட் ஆலையை வச்சு வச்சது யாரு, அனுமதி கொடுத்தது யாரு, திறந்து வச்சு பேசுனது யாரு? இவங்கதான். நம்ம போராடும் போது நாங்கள் எதிர்க்கிறோம். இவங்க எப்படி தெரியுமில்ல, புருஷனை கொண்டுட்டு பொண்டாட்டிக்கு நிவாரணம் கொடுப்பாங்க, இதேதான் இவங்க கோட்பாடு கொள்கை. தாமிர தட்டுப்பாட்டை பற்றி பேசினார்கள், தண்ணீரின் தட்டுப்பாட்டை பற்றி பேசவே கிடையாது இந்த தலைவர்கள். மக்கள் தன்னெழுச்சியாக போராடி வழக்கு போட்டு அதை நிறுத்தியிருக்கு, அரசுக்கு அழுத்தம் கொடுத்து. அந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மக்களோடு மக்களாக நின்று களத்தில் நின்றுச்சு. 600 வழக்கு ஒவ்வொரு என் கட்சி பிள்ளைகள் மேலும் 600 வழக்கு. இதில் பாருங்க கொடுமையை, மக்கள் மனு கொடுக்கத்தான் வராங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட. காவலர்கள் இங்கே எல்லாரும் நில்லுங்க, ஒரு 5 பிரதிநிதிகள் வந்து ஆட்சியர்கிட்ட மனுவை கொடுத்துட்டு போங்க, முடிஞ்சிருது பிரச்சனை. அரசு ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும்னு சொல்லுது, நாங்கள் கொள்கை முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்லுது. அரசு எடுத்த முடிவுக்கு ஆதரவாகத்தான் மக்கள் போராடுறாங்க, இதை நல்லா கவனிச்சுக்கணும். அரசு இந்த முடிவை எடுக்குது, அந்த முடிவுக்கு ஆதரவாகத்தான் மக்கள் போராடுறாங்க. அரசுக்கு ஆதரவாக போராடுகிற மக்களின் மீது துப்பாக்கி சூடு எந்த அரசு நடத்தும் பாருங்க. இங்கே கலவரம் நடக்கும் என்று முன்கூட்டியே ஆயுதம் ஏந்திய துப்பாக்கி ஏந்திய காவலர்களை குவித்தது ஏன், எப்படி நடக்கும், எப்படி முடிவு பண்ணீங்க, எப்படி முடிவு பண்ணீங்க? நீங்க சுட்டு கலைக்கணும் என்று முதலே முடிவெடுத்துட்டீங்க. தண்ணீர் புகை கொண்டு வீசியிருக்கலாம், தண்ணீர் பீச்சி அடிச்சிருக்கலாம், அல்லது குறைஞ்சபட்சம் தடியடி நடத்தி கலைச்சிருக்கலாம். குறிவாத்து சுட்டு கொன்றது எவ்வளவு பெரிய கொடுமை பாரு. இப்படிப்பட்ட அரசுகளை ஆந்திரா காட்டுக்குள்ள செம்மரம் வட்டம் தான் 20 பேரை அந்த அரசு சுட்டு போடுது. மீன் பிடிக்க போனா சிங்களை எங்களை 840 மீனவரை கொண்டிருக்கான், இப்ப 844 மீனவர் அடிச்சு தீ வச்சு எரிச்சு தள்ளிவிட்டாங்க கடல்ல. ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒருவர் கண்டனம், ஒரு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒருவர் கண்டனம், இங்கே ஆளுகிற ஆட்சியாளர்கள் ஒரு கண்டனம், ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் பேசுறது கிடையாது. சொந்த நாட்டு குடிகளை சுட்டுக் கொள்கிற ஒரு நாட்டை நட்பு நாடு என்ற உலகத்தில் எந்த பைத்தியக்கார நாடாவது பேசுமா? இந்தியா பேசும், பேசும். ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட நான் கேள்வி எழுப்புறேன், கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, இதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி நாம் பெறாம இருப்பது அறிவிழந்த மடமை. இதை நன்கு விளங்கணும். கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு சந்தை பண்டமாக, ஒரு விற்பனை பண்டமாக மாற்றியது எவ்வளவு இயக்கத்தனம். பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இப்படிதான் கல்வி வியாபாரம் நடந்துருச்சா? இப்படிதான் மருத்துவமனையெல்லாம் வியாபாரம் நடந்துச்சா? தனியார் முதலாளிகளுக்கு தரவிருக்கப்பட்டதா? ஐயா வந்து திருமலை பிள்ளை வாயில் அந்த வீட்டில் இருக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து 4 பேர் வராங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, கோவையில் நாம் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டலான்ருக்கோம், நீங்கள் வந்து நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் போடுறோம், 20 லட்சம் போடுறோம், நீங்கள் ஒரு 80 லட்சம் போடுங்க, நாங்கள் கட்டுறோம். இப்போ ஐயா கேட்குறாங்க, நம்ம கட்டி நல்லா வியாபாரம் பார்க்கலான்றியாலோ, இதுக்கு எதுக்கு எவ்வளோ தூரம் இந்த அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதி போட்டிருந்தீங்கன்னா நான் முடியாதுன்னு ஒரு பதிவு கடிதம் போட்டு வேலையை பார்த்துருப்பேன்ல,